வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரவி பேசுறேன். இன்னைக்கு என் கையில வந்துட்டு ஒரு தேவதையே இருக்கா, உயரமா இப்படி கை வச்சு அப்படி இப்படி கை வச்சு அப்படிலாம் தூங்கிட்டு இருக்காங்க. சிரிக்கிறா பயங்கரமா சிரிக்கிறா. இதுதான் பிள்ளை எல்லாம் கண்ணு வச்சிருங்க, அதனால நான் வீட்டுல காமிக்க மாட்டேன், திருஷ்டி ஆயிரும். வளர்ந்து நான் சொல்லிருக்கேன் அவங்க பாட்டிட்ட, உங்க பேத்தி வளர்ந்து பெரியவளாய் உலகமே வந்து லைன்ல நின்று போட்டோ எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய செலிபிரிட்டி ஆவா, நல்லா படிப்பா, பெரிய டாக்டர் ஆவா, கைராசி டாக்டர் ஆவா, எல்லாருக்கும் இந்த இந்த கைகள் வந்து தொடர எல்லா இது கையில மை வச்சாங்களோ பிறந்தப்ப போலியோ ட்ராப்ஸ் கொடுத்து வச்சாங்க. போலியோ ட்ராப்ஸ் சிரிக்கிறது என்ன புரியுது? ஏழு நாள்ல பிறந்து ஏழு நாள் தாங்க ஆகுது. அவங்க அப்பா வந்து ஃபாரின் போறாங்கன்னு என்ன பாக்க வந்துட்டாங்க. வந்துட்டு இங்க வெயிட் பண்ணிக்கல நாளைக்கு கூடி கூடிய சம்பாதிச்சு ஆஷாமா ஞாபகம் வச்சு என்ன பாக்க வருவான். பிரசவ வலி வரல, இவளுக்கு வேர்க்குது, சோடக்கோங்க அவங்க மேடம் நாங்க வந்து விசிறி பாருங்க, நல்ல முகத்தை தூக்கி காமிக்கிறோம். அவளுக்கு வசதியா நம்ம விசிறணுமா? ஆக்சுவலி என்னன்னா நாங்க வந்து ஃபேன் போட்டா வந்து சவுண்ட் கிளியரா கேட்காதுல, அதனால நாங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்புறம் குட்டி ஏழு நாள் பாப்பா, ஏசி போட்டா பாப்பாக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கும், அதனால நாங்க அதுவும் போடல. இந்த பாத்தீங்களா, நான் அப்படியே நான் சொல்லிட்டு நான் கொடுக்க மாட்டேன், நான் டே வச்சுட்டு நான் பேஷண்ட் பாக்குறேன். எத்தனையோ குழந்தைங்க வந்திருக்கு, எந்த குழந்தை இதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுல. இது வந்துட்டு இப்படி ஒரு கண்ணத்தை வச்சுட்டு இப்படி ஒரு கை வச்சுட்டு ஓவரா வாய குட்டியா வச்சுட்டு ஓவரா என்ன மயக்குதுங்க. அதனால நான் சொல்லிட்டேன் நானே வச்சுக்கிறேன், அப்படி உட்காந்து இப்படி கையில வச்சுட்டு இப்படி பேஷண்ட் பாத்துட்டு நீ அப்பப்பா வந்து பால் கொடுத்துட்டு போயிருமா, சரியா? அவ்வளவுதான் வேலை. நான் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா, அவளுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து வலி வரலன்னு சொல்லி வந்தாங்க, போன் பண்ணாங்க. நான் அப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கும், நான் சொன்னேன் ஒரு இளநிய உடைச்சிட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணு விட்டு நல்லா கொதிக்க வைங்க, கால் டம்ளர் வந்தோடனே குடிங்க, பிரசவ வலி வந்துடும். 11 மணி நேரமா வலி வராம ஹாஸ்பிட்டல் இருந்துட்டே இருந்தாங்க போல. இது குடிச்சோடனே 1 மணி நேரத்துல குழந்தை பிறந்துச்சா, ஈஸியாச்சு டெலிவரி. டெலிவரி வந்து ரொம்ப ஈஸிங்க, வலிக்கே வலிக்காது, வயிறு டைட்டா லூஸ் ஆகும், குழந்தை வெளியே வந்துடும். உள்ள இருக்க குழந்தை வெளியே வர்றதுக்காண்டி லைட்டா அது வந்து டைட் ஆகும். இது எல்லாரும் இந்த படத்துல பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துக்கிறாங்க, நீங்களா பயந்துக்கிறேன், ரொம்ப பயந்து. ஆனா ஈஸி, நார்மல் டெலிவரி. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு எடுத்துட்டு போயிருங்க, போயிட்டு குடிங்கன்னு சொல்றேன், குடிச்சா வழியில போற வழியில டெலிவரி ஆயிடும். ஹாஸ்பிட்டல போயிட்டு இந்த இளநி ஒரு முழு இளநிய உடைச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி அதை கொதிக்க வச்சு அது கால் டம்ளர் வந்தோடனே அதை குடிச்சிருக்கோம். குடிச்சா 1 மணி நேரத்துல குழந்தை அழகா வலிக்கிட்டு வந்துடும், ஈஸியா நார்மல் டெலிவரி ஆகும். சோ இது வந்து எல்லாரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இவளுக்கு நீங்க பால் கொடுத்த உடனே ஈரத்துணி நினைச்சு உதட நல்லா தொடச்சிருங்க, அப்பதான் லிப்ஸ் பிங்க் கலர்ல இருக்கும். ஏழு நாள் இவ்வளவு கருப்பாக்கி வச்சிருக்கீங்க, எங்க அம்மா ஒழுங்கு எனக்கு துடைக்காதான் எனக்கு லிப்ஸ்டிக் போட்டு தெரியல, நாளைக்கு என் பிள்ளைக்கும் அப்படி போடக்கூடாது. நீங்க இதை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்து இந்த நிறைய முடி இருக்குல்ல, கோதுமை மாவு இருக்குல்ல, நெய்யை மிக்ஸ் பண்ணி நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடம்பு ஃபுல்லா 30 நாள் ஆன உடனே உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு சும்மா லைட்டா உருட்டி ஊட்டி எடுத்துட்டு அந்த முடி ஃபுல்லா வந்துடும். உடம்புல இருக்கிற இந்த முடி ஃபுல்லா வந்துட்டு ஃபுல்லா வளவளன்னு பளபளப்பா இருக்கும். நெய் நார்த் இந்தியாவில ஃபுல்லா கடுகு எண்ணெய் போடுவாங்க, ஏன்னா கடுகு எண்ணெய் வந்துட்டு அந்த கீலாய்ட்ஸ் வராது. கீலாய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, உடம்புல எல்லாம் அந்த புண்ணு வந்து அதை பெருசு பெருசா கட்டி ஆயிடும். அந்த கீலாய்ட்ஸ் அது குழந்தைங்க பாலிஷ் சொல்ற மாலிஷ்னு சொல்லுவாங்க, அது பண்ணி கடுகு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டினா பயங்கர குழந்தை இது வரும், ஆனா ரொம்ப ஹீட். சோ நீங்க வந்து டிசம்பர் ஜனவரி ஃபுல்லா கடுகு எண்ணெய், வெயில் காலம் ஃபுல்லா வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில கொஞ்சம் ஹீட் தான் சொல்லுவோம். அவங்களுக்கு விசிறலன்னா அவங்க வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க, டிஸ்டர்ப் ஆகும். சோ குழந்தை கடந்து 30 நாள் விட்டுருங்க, 30 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த எண்ணெய் தேய்ச்சு அவங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டு நீங்க குளிக்க வைக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு கச்ச கச்சான் இருக்குங்க, நீங்க இதெல்லாம் பண்ணிருங்க. அப்புறமா குழந்தைக்கு ஃபீடிங் எல்லாம் நல்ல நிறைய வீடியோ போட்டுருக்கேன், இன்னைக்கு பாப்பா ஃபேன் போடுனா அவர் டிஸ்டர்ப் ஆயிடுவா, இன்னொரு வீடியோல பாப்போம். லவ் யூ ஆல், நன்றி. நாங்க வந்துட்டு பெரிய ஆள் ஆயிட்டு உங்களை எல்லாம் பாக்க வருவோம். இருக்க தவங்க வாய்ஸ் சொல்லுங்க.
அவன் குடிச்சிட்டான். ஓகே என்ன ஜெயலலிதா மாதிரி கை தூக்குறேன், பெரிய தலைவரா வந்துருவாரு. இங்க பாருங்க கையை அவங்க கொஞ்சம் திமிர் வச்சிட்டு இருக்காங்க. ஓகே பாய்.